வணக்கம் நண்பர்களே, யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னாங்க, காய்கறி போண்டா. நீங்க வந்து உருளைக்கிழங்கு போண்டா பார்த்துருப்பீங்க, அது வந்து போண்டானாவே குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வித்தியாசமா அது காய்கறியிலேயே எப்படி செய்யலாம்னு இப்போ செஞ்சு காமிக்கிறேங்க. அதுக்கு தேவையானது பாருங்க, உருளைக்கிழங்கு வந்து நான் அவிச்சு வச்சிருக்கேன். அது கூடவே வந்து மொச்சையை வந்து பச்சையை வாங்கி உரிச்சது, அது கூடவே வேக வச்சு வச்சிருக்கேன். சுண்டல் போடலாம், இதெல்லாம் வந்து சிறு சிறு செஞ்சு கொடுத்தா பிள்ளைய விரும்பாது. இது இப்படி செஞ்சு கொடுக்கும் போது பிள்ளை ரொம்ப சாப்பிடும், ஆரோக்கியமாக இருக்கும். வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோங்க, கேரட்டு, இப்போ கோஸு. நான் இந்த மிளகாயையும் இதில் சேர்த்துருவாங்க, அதை எடுத்து எடுத்து எரிஞ்சிருவாங்க பிள்ளைய. அதனால் வந்து மிளகாயை பேஸ்டாகவும் அதே கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாமே போட்டு பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். எடுத்து வெளியே வைக்காமல் இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும். யார் வேணாலும் இது சாப்பிட்லாங்க, ரொம்பவும் ஆரோக்கியமாக இருக்குங்க. அப்புறம் இன்னும் சில பொருட்கள்லாம் இருக்குது, அதை நம்ம செய்யும்போது மாவு விளக்கும் போது எப்படி போடலான்னு செய்யலாங்க. ஆனால் இது செஞ்சு பெரியவங்களுக்கு கொடுக்கலாம், நம்மளும் சாப்பிட்லாம், அவ்வளோ சிறப்பாக இருக்கும். வித்தியாசமான ஒரு முயற்சிங்க, இது செஞ்சு பார்த்துருக்குங்க. அடுத்து எப்படி செய்யலாங்கிற பார்ப்போங்க. இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு இப்போ மசாலா எப்படி தயாரிக்கலாம்னு பார்க்கலாங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்குங்க, எண்ணெய் விட்டுட்டுங்க. கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்குங்க, நான் கடுகு கொஞ்சத்துக்கு வெங்காயத்தை போட்டுக்குங்க. போட்டு நல்லா வளர்ந்து விடுங்க. இதை வதங்கிக்கிச்சுங்க. இப்போ இந்த கோசை சேர்த்துக்குங்க, கேரட்டையும் சேர்த்துக்குங்க. போட்டு நல்லா வதக்குங்க. இது வேக வச்சதுனால அப்புறம் சேர்த்துக்கோங்க. இதை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அப்போவே நீ இந்த மிளகா மல்லி புதினா எல்லாம் அரைச்சி வச்சு சேர்த்துக்கணும். இதில் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணுங்க. கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் வந்து சேர்த்துக்குங்க. அப்புறம் லைட்டாக உப்பு சேர்த்துக்குங்க. இந்த காயில் கொஞ்சம் உப்பு சேரணும், லைட்டாக உப்பு சேர்த்துக்குங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்குங்க, லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அப்படி வதக்கிங்க இந்த மாதிரி. ஆனால் கேரட்டையும் முட்டை கோசையும் நல்லா நைஸாக கட் பண்ணிக்கோங்க. காரணம் என்னென்னா ரொம்ப நேரம் வேக விட முடியாது, அதனால் எவ்வளோ நைஸாக கட் பண்ணுறீங்களோ அதனால் உங்களுக்கு நல்லாயிருக்கு. தண்ணியில் ஊற்றக்கூடாது. இப்போ இந்த வேக வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா, இது உருளைக்கிழங்கு கூடவே சேர்த்து போட்டு வேக வச்சுக்கோங்க. வேக வச்சு வச்சுருக்கு இந்த இதையும் கலக்கிங்க. போட மொச்சையை கலக்கிக்கிட்டு இதில் வந்து நான் வேறு எதுவுமே சேர்த்ததுனால வந்து கொஞ்சம் கொஞ்சம் இது வந்து எல்லாமே சேர்த்தணும்னு அவசியம் இல்லைங்க. ஆரோக்கியமாக குழந்தைய சாப்பிட்ணுன்னா கொஞ்சமாக சீரகத்தூள், சும்மா பேருக்கு மல்லித்தூள், கொஞ்சமாக சோம்புத்தூள், பெப்பர் இருந்தாலும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். காரம் நிறையா இருக்குன்னா தேவையில்லை. இந்த நேரத்தில் எல்லாம் பூரா வரங்கிக்கிச்சுங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்குல சேர்த்துக்குங்க. இதை வந்து வேக வச்சு பொரிஞ்சு நான் பிசைஞ்சு வச்சுருக்கேன். இதை கடைசியாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு உருண்டை பிடிச்சி நம்ம அப்படியே நம்ம எப்படி போடுறோன்னு சொல்லலாங்க. இந்த வளர்ந்து மசாலா முடிஞ்சிடுங்க. வருங்க இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க. இதில் வந்து பச்சை காய்கறியை வந்து இங்கே சொல்லி நிறையா டாக்டர்கள் சொல்கிறாங்க. இதில் நீங்கள் இப்போ செய்யும்போது ஓரளவுக்கு ஒரு 75% வெந்து தான் இருக்கும். அதில் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்ப நல்லாயிருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். இருந்தால் முடிஞ்சிடுங்க. இன்னும் உருண்டை பண்ணி எப்படி போண்டா செய்யலான்னு காமிக்கிறேங்க. மாவு பண்ணுறது எப்படி மாவு செய்யறதுன்னு காமிக்கிறேங்க. மாவு எப்படின்னு பார்க்கலாங்க. இது பாருங்க, ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் வந்து சோள மாவு எடுத்திருக்கேன். இதில் வந்து பெரிய கப்பில் வந்து ஒரு கப்பு கடல மாவு எடுத்திருக்கேன். அந்த ஒரு கப்புலேயே 1/4 பாகங்க அரிசி மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் அதை கணக்கு பண்ணிக்கங்க. ஒரு எது எந்த அளவு எடுத்தாலும், ஒரு டப்பா எடுக்கிறீங்கன்னா ஒரு ஸ்பூனோ எதை எடுத்தாலும்
ஒரு பங்கு கடலை மாவு எடுக்கிறீங்கன்னா அந்த ஒரு பங்குல இருந்து நாலுல ஒரு பகுதி தான் நீங்க சோள அரிசி மாவு எடுக்கணும். சோள மாவு வந்து நல்லா மொறுமொறுப்பா எடுக்குங்கிறதுக்காக சோள மாவு போட ரொம்ப போடாதீங்க, ஒரு ஸ்பூன் சும்மா சின்ன ஸ்பூன்ல போட்டா போதும். பாருங்க இந்த மாவெல்லாம் போட்டாச்சு. இந்த மிளகாத்தூள் வந்து முதல்ல அதுல எல்லாம் காரம் போட்டுருங்க, சும்மா பேருக்காக வேண்டி கொஞ்சமா மிளகாத்தூள் சின்ன ஸ்பூன்ல லைட்டா போட்டுக்குங்க, ரொம்ப போட்டுறாதீங்க, காரம் அதிகமா இருக்கும். அதை வந்து உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதில் உப்பு போட்டிருக்கோம், இதில் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கடையில் வைக்கிற பஜ்ஜி மாவுலேயே வாங்கி போடலாங்க, அது நிறைய இது கெமிக்கல் கலக்கிறதுனால மாவு வீட்டில் வச்சு நானே வந்து செஞ்சுக்காமிங்க. குழந்தைகளுக்கு அதிகமாக கொடுக்குறதுனால எல்லா மாவு வாங்கி நம்மளே போட்டு கொடுக்குறோங்க. அதுக்கு அளவு கூட குறைச்ச நம்ம போட்டுக்கலாம். இதே கடையில் வேணா அவங்க எல்லாம் இந்த கூட குறைச்சிருக்கு, நம்ம அதுக்கு எதுவும் பண்ண முடியாது. பாருங்க கடைசியா கொஞ்சமா பெருங்காயத்தூளையும் சேர்த்துக்குங்க, கூட சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியா பிசைஞ்சுக்குங்க, ரொம்ப லூசா பிசைஞ்சிடாதீங்க. இந்த பாருங்க இந்த திக்குல கரைச்சிக்குங்க, ரொம்ப லூசா கரைச்சிடாதீங்க, அப்பதான் நம்ம உருண்டையில ஒட்டணும். ரொம்ப கெட்டியாக வந்துட்டு போனால் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கு வேணாம். இப்படி எடுத்து போட்டிங்கன்னா அப்படி அழகாக வர்ற மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க, ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். அடுத்து நம்ம எப்படி போடணும்னு பார்ப்போங்க. பாருங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது மாதிரி நல்லா சின்ன 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 உருண்டையெல்லாம் உருட்டி வச்சுக்கோங்க, இப்படி ஒரு பிளேட்டில். பாருங்க இப்படி அளவளவாக உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ இப்போ அது மாதிரி எண்ணெய் ஊற்றி இப்போ எண்ணெய் காஞ்சிக்கிச்சுங்க. இப்போ அதை எப்படி போடலான்னு பார்க்கலாம். பாருங்க இப்போ எப்படி போடலான்னு காமிக்கலாங்க. அப்படி உருட்டி அப்படி மாவுல நினைச்சு நினைச்சு முக்கி முக்கி அப்படி போட்டுக்குங்க. போட்டு நல்லா மாவு மேல வெந்த உடனே எடுத்துருங்க, செம்ம டேஸ்டா இருக்குங்க. செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுங்க மறக்காம. கடையில போய் வாங்குற நேரம் செஞ்சு கொடுக்கல, ரொம்ப ஆரோக்கியமானதுங்க, முயற்சி பண்ணுங்க, சாப்பிடுங்க. இந்த மாதிரி நல்ல முருகு வேக விட்டுக்குங்க, வெந்துருச்சு. எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பர் இருந்தால் அதில் போட்டுருங்க, போட்டு ஆற விட்டு குழந்தைகளுக்கு கொடுங்க, செம்மையாக இருக்கும். பாருங்க நல்லா சூப்பராக இருக்குது, அப்படியே புகை வர்ற மாதிரி சும்மா செம்மையாக இருக்கும். நீங்கள் எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுங்க, பெரியவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க, நல்லா இருந்தால் நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.